வணக்கம் நீலமலை தொலைக்காட்சி நேயர்களே, இன்றைக்கும் நகர்வள பகுதியில் உங்களை எல்லாம் சந்திப்பதில் ஆனந்தமும் மகிழ்ச்சியும் அடைகிறேன். நமது நீலமலை தொலைக்காட்சி நகர்வள பகுதியில் இன்றைக்கு பார்க்க இருப்பது கூடலூர் மைசூர் சாலை பகுதியிலே ஸ்கை கோல்ட் தங்க மாளிகை முன்புறமாக இருக்கக்கூடிய சிமெண்ட் நடைபாதை சாலைகள் என்று கூட சொல்லலாம். இது அந்த பகுதியிலே ஒரு 10-20 வீடுகள் குடியிருப்புகள் இருக்கிறது. அதற்கு செல்லக்கூடிய இந்த நடைபாதை சிமெண்ட் சாலை உடைந்து ஓட்டை விழுந்து கால்வாய் தெரிகின்ற அளவுக்கு இருக்கிறது என்று தகவல் கிடைத்தது. நமது ஒளிப்பதிவாளர் செய்தியாளர் சென்று பார்க்கின்ற போது அங்கே 18வது வார்டு நகரமன்ற உறுப்பினர் திரு முந்தாஜ் அவர்களும் அந்த பகுதியினுடைய திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய கிளை செயலாளர் மற்றும் பலரும் பார்வையிட்டுக் கொண்டிருந்தார்கள். இந்த பாதை உடைந்திருக்கிறது திடீர் என்றும் இதனால் இந்த வழியிலே நடந்து செல்லுகின்ற குழந்தைகள் வயதானவர்கள் இதிலே விழக்கூடிய சூழல் இருக்கிறது என்று அந்த பகுதியிலே இருக்கின்ற மக்கள் நகரமன்ற உறுப்பினர் திரு முந்தாஜிடம் குறைகளை சொல்லிக் கொண்டிருந்தார்கள். இதனை கேட்ட நகரமன்ற உறுப்பினர் உடனடியாக நகரமன்ற தலைவிக்கு தொலைபேசி மூலமாக தொடர்பு கொண்டு பேசினார். பேசியதற்கு பிறகு நகராட்சி கமிஷனர் மற்றும் நிர்வாகிகள் இன்று இல்லாத நிலையில் திங்கட்கிழமை அதற்கு உடனடியாக தீர்வு காணலாம் என்று சொன்னதாக அவர் தெரிவித்தார். அதற்கு பிறகு அங்கே இருக்கின்ற மக்கள் கேட்டுக்கொண்டதற்கு இணங்க அந்த குழியிலே ஒரு வாழை மரத்தை நட்டு அதை தடுத்து கற்களெல்லாம் வைத்ததாக தெரிவித்தார்கள். இதனை நமது ஒளிப்பதிவாளர் படப்பிடித்து வழங்கியிருக்கிறார். இப்போ அவடந்து முதல் ஆ அட்டம் வரையும் பொட்டி கிடக்க எல்லாம் திரவிச்சு நிற்க கம்பிகளெல்லாம் ദ്രവിച്ചിട്ട് ഇത് നമുക്ക് നടക്കുമ്പോൾ പേടിയാണേ ഉള്ളിക്ക് പോയാലോ ഒന്ന് മതിയോ അത് നീ ഇപ്പൊ വന്നിട്ട് ഇവങ്ക വന്നിട്ട് എനിക്ക് കൂപ്പിട്ടാങ്ങ ഇതെല്ലാം ഏ വാർഡുക്ക് ഉൾപ്പെട്ടതുതാ 18വ വാർഡുക്ക് ഉൾപ്പെട്ടതുങ്ങ ഇന്ന ഇടം പാത്തിങ്ങനാ 10-16 വർഷം ആച്ചു സൊല്ലാങ്ക இதோட கம்பிகள்லாம் துருப்பிடிச்சு கிடக்குது. அடியில பாதாள சாக்கடை போயிட்டு இருக்குது. மெயின் சாக்கடை அது. அதுதான் வந்து பள்ளிவாசல் பின்னால இருந்து அது போகக்கூடிய ஒரு மிகப்பெரிய சாக்கடை. இதுக்கு ஏதாவது பாதிப்பு இந்த இடத்துல வந்துச்சுன்னா இந்த ரோட்ல போறவங்களுக்கு தான் மிகப்பெரிய ஒரு கஷ்டமா இருக்கும். வண்டியெல்லாம் இங்க வந்து வீடுங்கள்லாம் இருக்குங்க. அப்போ இது வந்து இந்த மக்கள் கூப்பிட்டு இப்ப சொன்ன கட்டி நாங்கெல்லாம் வந்து பார்த்துட்டோம். இதை ஃபர்தரா வந்து கமிஷனருக்கு வந்து போய் கூடலூர் நகரமன்ற உறுப்பினர்களிலே 18வது வார்டு நகரமன்ற உறுப்பினர் சுறுசுறுப்பாகவும் செயல்படுகிறார். மக்கள் பாதிப்பை உடனடியாக கவனிக்கிறார். இதை நகரமன்றத்திற்கு நகராட்சிக்கு உடனடியாக தெரிவிக்கிறார்
என்பதை அந்த பகுதியிலே இருக்கின்ற மக்கள் தெரிவித்தார்கள். அதோடு அந்த பகுதியிலே அந்த குழியை விழுந்ததை உடனடியாக தெரிவித்து அதை ஒரு தடுப்பாக நிறுத்தி மக்கள் நடந்து செல்லுகின்ற போது கவனிப்பதற்காக ஒரு வாழமரத்தையும் நட்டு நிற்கிறார் என்பது அந்த பகுதியினுடைய மக்களுடைய ஒரு மகிழ்ச்சியாக இருக்கிறது. உடனடியாக இந்த பகுதியினுடைய இந்த குழியை வருகின்ற திங்கள் கிழமை உடனடியாக சீரமைப்பதற்கான பணியை மேற்கொள்ளுவோம் என்று 18வது வார்டு கவுன்சிலர் முந்தாஜ் அவர்களும் அந்த பகுதியினுடைய கிளை செயலாளர் தம்பி இஸ்மாயில் போன்றவர்கள் தெரிவித்ததாக நமது செய்தியாளர் அனஸ் அவர்கள் இதனை நமது நகரவள பகுதிக்கு தெரிவித்திருக்கிறார். இத்தோடு நகரவளம் நிறைவு பெறுகிறது. மீண்டும் நகரவள பகுதியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து வணக்கம் கூறி விடைபெறுவது உங்கள் நீலவலை. ஆ